வணக்கம். என்னுடைய பேர் அப்துல் நபீல். நான் ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்பர், ப்ளஸ் நான் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பதிவு போட காரணம், உங்களுடைய நண்பர்களோ இல்லை சகோதரர்களோ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிளான் காட்டியிருப்பாங்க. 20 வருஷம் முன்னாடி என்னுடைய சகோதரர், நான் ஒரு சைதாப்பேட்டையில் ஒரு சின்ன ஒரு கடை வச்சு அந்த பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கடன் அடைக்கிறதுக்கு கடன் வாங்கி, அந்த கடனை அடைக்கிறதுக்கு கடனை வாங்கி லைஃபே முடிச்சிடலாம். அவ்வளோ பிரச்சனைகள்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் போதுண்டான்னு நினைக்கிற சூழ்நிலையில் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் எனக்கு அன்னைக்கு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாரு. இமீடியட்டாக யோசிக்காமல் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்ததுனால என்னுடைய கனவுகள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிக்க முடிஞ்சது. டைம் ஃப்ரீடம் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ரெண்டுமே எனக்கு கிடச்சிது. கடவுள் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்மளுக்கு லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி அதை தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கு உங்கள் நண்பர் மூலமா கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. அதை ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி தட்டி கழிச்சிடாதீங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு கற்பனை கதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஒரு பட்டதாரி ஒருத்தர் தான், படிச்சுட்டு வேலைக்காக எங்கெங்கெங்கெங்கேயோ முயற்சி பண்ணுறான், எங்கேயுமே வேலை கிடைக்கல. படிச்சுட்டு வேலை கிடைக்காமல் வீட்டில் இருந்து சாப்பிட்றதுனால வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லாம் ரொம்ப திட்டுறாங்க. இவன் மனசு உடஞ்சி போயிடுறான், என்னடா இவ்வளோ படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கலையே, வீட்டில் இருக்கிறவங்களாம் திட்டுறாங்களேன்னு தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுறான். கடையில் போய் விஷத்தை வாங்கிட்டு வந்து, சரி இன்னைக்கு விட்டுருவோம், காலையில் டிஃபனோட கலந்து சாப்பிட்டு செத்துடலான்னு முடிவு பண்ணிவிட்டு நைட்டு தூங்குறான். தூக்கத்தில் கனவு வருது. கனவில் கடவுள் வராரு, வந்து சொல்கிறாரு, டே தம்பி நீ தற்கொலையெல்லாம் பண்ணிக்காத, காலையில் நீ பல்லு தேய்க்க போகவில்லையே, அவன் வீட்டு பின்னாடி உள்ள தோட்டத்தில் தான் பல்லு தேய்க்கிறது வழக்கம். பல்லு தேய்க்கும் போது அங்கே ஒரு பாம்பு ஒன்று போகும், அதை நீ புடி, அது தங்கமாக மாறிடும், அதை வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறது? கடவுள். இவன் முழிச்சு பார்க்குறான், கனவு, அட கனவு தானேன்னு படுத்துடுறான். காலையில் எழுந்திருக்கிறான், டிஃபனோட விஷத்தை கலந்து சாப்பிட்டு சாவறதா முடிவு பண்ணுறான். கடைசியாக ஒரு ஓட்டி பல் வளைக்கலான்னு ப்ரெஷ்ஷில் பேஸ்ட்டை போட்டு வீட்டு பின்னாடி உள்ள தோட்டத்தில் சாவரத நினச்சிக்கிட்டே பல் வளைக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே உண்மையாகவே ஒரு பெரிய பாம்பு ஒன்று போகுது. அந்த பாம்பை பார்த்த உடனே தான் அவன் கண்ட கனவே ஞாபகம் வருது. ஆஹா, நைட்டு கனவுல கடவுள் வந்து சொன்னாரே ஒரு பாம்பு ஒன்று போகும், அதை பிடிச்சா தங்கமாக மாறிடுன்னு சொன்னாரே, பிடிக்கலாமான்னு ஒரு ஆசை, பாம்பு கொத்திருமோன்னு பயம். இப்போ நீங்கள் உங்களில் பலர் யோசிக்கிறீங்க இல்லையா, ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்னு. இவன் பிடிக்கலாமா வேண்டாமா, பிடிக்கலாமா வேண்டாமான்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே பாம்பு முக்காவாசி புத்துக்குள்ளே போயிடுது, வால் மட்டும்தான் வெளியே இருக்கும். சரி, கடவுளே கனவுல வந்து சொல்லிட்டாரு, எப்படி நம்ம சாவதான போகிறோம்னு சொல்லி அந்த பாம்போட வாலை போய் பிடிப்பான். அப்போ அந்த பாம்பு திமிருக்கிட்டு முக்காவாசி பாம்பு புத்துக்குள்ளே போயிடும், அந்த வால் மட்டும் இவன் கையில் கிடைக்கும். அந்த வாலை எடுத்துகிட்டு வந்து பார்ப்பான், உண்மையாகவே தங்கமாக இருக்கும். அப்போ தான் அவன் நினைப்பான், பிடிச்சதுதான் பிடிச்சோம், வாழை பிடிச்சது, தலையை பிடிச்சிருந்தா முழுசாக தங்கமாக கிடச்சிருக்குமேனு சாவாமல் பைத்தியமாக சுற்றுறான். அது மாதிரி இன்றைக்கு உங்களுடைய நண்பர் உங்களுக்கு காட்டின இந்த ஒரு எக்ஸலண்ட்டான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி, டைம் இல்லை, பணம் இல்லை, இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது, இது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம், இதிலெல்லாம் சக்ஸஸ் ஆக முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி நீங்கள் தட்டி கழிச்சிடலாம். ஆனால் நாளைக்கு உங்களுக்கு இன்றைக்கி இந்த பிஸ்னஸை காட்டினவங்க அவங்க கனவுகளெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு அவங்களுடைய கனவு இல்லை, இல்லத்துடைய வீட்டுடைய கிரகப்பிரவேசத்துக்கு உங்ககிட்ட வந்து பத்திரிகை கொடுப்பாங்க அவங்க இன்வைட் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் அடடடடடடடடடடடடடா, அன்றைக்கே அவர் சொல்லும்போது அவர் கூட நம்ம இணைஞ்சிருந்தா இன்றைக்கி அவரை மாதிரி நம்மளும் வளர்ந்துருக்கலாமேனு நினைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிடாதீங்க. அதனால் தலையை பிடிக்க போகிறீங்களா இல்லை வாழை பிடிக்க போகிறீங்களான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு பெரிய வருங்காலம் இருக்குது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக இன்றைக்கி பல லட்சம் இளைஞர்கள் இந்தியாவில் லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரர்களும் ஆயிட்டுருக்காங்க. நல்ல டிசிஷன் எடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.